அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அமைச்சராக திரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கே மட்டும் இல்லை, பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட தான் அந்த தொகுதியுடைய குறைகள் தெரியும். பொதுமக்களுடைய நேரடியாக தொடர்பில் இருக்கிறோம். எங்ககிட்ட தான் வந்து அவங்களுடைய குறைகளை நேரடியாக வந்து சொல்லுவாங்க. எங்களுடைய தொகுதிக்கு போகும்போது நாங்கள் தான் இந்த மின்சாரத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நாங்கள் தான் அவங்க பின்னாடி ஓடுவோம். சார் கொஞ்சம் இங்கே வரீங்களா, எங்கள் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நாங்கள் தான் பொதுவாக உங்கள் பின்னாடி ஓடுவோம். பொதுவாக அமைச்சர் பின்னாடி ஓடுவோம் குறைகளை சொல்கிறதுக்கு, எங்களுடைய மனுக்களை கொடுக்கறதுக்கு, சரி செய்கிறதுக்கு. ஆனால் முத முதல்ல இப்படி ஒரு சிறப்பான கூட்டம், முத முதல்ல ஒரு அமைச்சரே ஃபோன் பண்ணி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு நான் அந்த கூட்டத்தை நடத்துகிறேன், நீங்கள் வந்து உங்கள் குறைகளை சொல்லுங்கள் அப்படின்னு இந்த ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அமைச்சராக திரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கே மட்டும் இல்லை, சட்டசபையில் அவருடைய இருக்கைக்கு பின்னாடி தான் என்னோடய இருக்கை. அத்தனை புள்ளி விவரங்களையும் தன்னுடைய அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். யாராவது எதிர்கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு குறையோ இல்லை ஏதாவது ஒரு அந்த மின்சாரத்துறை பற்றி பேச ஆரம்பிச்சாங்கன்னா முதல்ல கை தூக்கிடுவார். உடனே ஒரு டக்குனு பேப்பர் எடுத்துருவார். அதற்கு சரியான ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு தேதியோடு அந்த விளக்கத்தையும் கொடுத்து அந்த ஆதாரங்களை அவையில் கொடுக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஒரு ஒரு அமைச்சரும் இவ்வளோ சிறப்பாக செயல்படும்பொழுது இந்த கழக ஆட்சி அமையும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பேரிடரில் நம்ம ஆட்சி அமைச்சோம். மே 7ஆம் தேதி போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையில் இருந்தோம் கொரோனா பாதிப்பினால். அத்தனை அமைச்சர்களும் அவங்களுடைய துறை தவிர இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்கள் ஒரு ஒரு அமைச்சரையும் இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. யாருமே அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலை. முழு கவனமும் கொரோனா மேலே தான் இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலையும் அந்த கொரோனாவையும் சேர்த்து இந்த மின்சாரத்துறையும் மிக சிறப்பாக தலைவருடைய ஆலோசனை பெற்று சிறப்பாக செயல்பட்ட உங்களுடைய மின்சாரத்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முத முதல்ல கால் சென்டர் பதவிக்கு ஆட்சியை பிடித்து முத முதல்ல இந்த கால் சென்டர் அமைச்சு அதில் கிட்டத்தட்ட 100 சென்னைக்கு மட்டும் 195 பேர் 3 ஷிஃப்ட் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரமும் உங்களுடைய ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. இதுவரைக்கும் அதாவது 2021 தொடங்கப்பட்ட இந்த கால் சென்டர் மின்னகம், இதுவரைக்கும் அந்த மின்னகத்துக்கு வந்த அழைப்புகள் 40,500, அதில் சரி செய்யப்பட்டவை 31,000. கால் சென்டர்களில் 31,000 குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கு, மீதம் இருக்கிறது வெறும் 9,500. இதில் சரி செய்யப்பட்ட சதவீதத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% எட்டியிருக்கிறோம்னா அந்த பெருமை உங்கள் அத்தனை பேருக்கும் தான், நீங்கள் இல்லாமல் அது நடந்திருக்கிறது. அதே போல் பல்வேறு இங்கே பேசிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளை வச்சாங்க. கண்டிப்பாக திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அதிகாரிகளுடைய உதவியோடு ஆலோசனை பெற்று எங்களுக்கெல்லாம் சரி செய்து தருவீர்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் அத்தனை பேரும் உரிமையோடு அந்த கோரிக்கைகள் வச்சுருக்கிறோம். அது குறிப்பிட்ட நண்பன் அண்ணன் எழிலரசன் அவர்கள் எனக்கும் சேர்த்து கோரிக்கை வச்சார், மின்சாரத்துறை கோரிக்கை எனக்கும் சேர்த்து வச்சார். ஏன் எனக்கு வச்சாருன்னு தெரியல, செந்தில் பாலாஜி என்ற சொன்னாலே செஞ்சு கொடுத்துருவாரு. நானே பல கோரிக்கைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், மனுக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அமைச்சர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு. தனிப்பட்டு என்னுடைய சட்டமன்றத்துலேயும் நிறைய குறைகள் இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது மாட்டாங்குப்பம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது என்னுடைய சட்டமன்ற தொகுதியில். கிட்டத்தட்ட ஒரு 400 குடும்பங்கள் வசிக்கின்ற பகுதி. அங்கே ஒரு ஒரு வீட்டிலையும் ஒரு ஒரு 4-5 குடும்பங்கள் தங்குற வசதி கொண்ட அந்த பகுதி. ஆனால் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. கடந்த 10 வருஷமாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீட்டர் பொருத்தப்படவே இல்லை. அவங்களுடைய கோரிக்கை அதுதான். சென்ற ஆட்சியில் அண்ணன் அன்பழகன் அவர்கள் இருக்கும்பொழுது அவரால் முடிந்த அளவுக்கு சில மீட்டர்களை கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த பகுதி மக்கள் வந்து எனக்கு முற்று கேட்டு எங்களுக்கு வந்து இந்த மீட்டர் வேணும், கண்டிப்பாக பண்ணித்தரணும், ஒரு ஒரு வீட்டிற்கும் தனியாக மீட்டர் வேணும் அப்படின்னு அந்த கோரிக்கை வச்சாங்க. வெற்றிக்கு பிறகு நான் நன்றி சொல்ல போயிருந்தேன். அப்போ அவங்கக்கிட்ட உறுதிமொழி கொடுத்துருந்தேன், ஒரு 6 மாதம் எங்கள்கிட்ட நேரம் கொடுங்க, இப்போ கொரோனா பெருந்தொற்று வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, நாங்கள் அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தேன். செந்தில் பாலாஜி என்னங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், 6 மாதங்கள் கிடையாது உடனே பண்ணித்தர சொல்லி 10 நாளில் அந்த கோரிக்கையை வந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. அது மாதிரி அது மட்டும் இல்லை, இந்த தொகுதி மனுக்களும் இன்னும் சில கொடுத்துருக்கிறேன், அதையும் அண்ணன் அவர்கள் சரி செய்து தருவார்கள் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு இன்னும் 3 வருஷத்தில் தலைவர் அவர்கள் இருக்கிற தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு தேவையான அந்த கரண்ட்டை வந்து நம்மளே தனியாருடைய மேலும் இருக்கிற தனியார்களை மட்டும் வைத்துக்கொண்டு இதற்கு மேல் தனியார்கிட்ட மின்சாரம் வாங்காமல்
அது சோலார், விண்மில், ஹைட்ரோ, கேஸ் இதெல்லாம் சேர்த்து க்ரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் அண்ணன் அவர்களுடைய செயல்திட்டம் ஏற்கனவே முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று அதை பணியாற்றி கொண்டு வருகிறார். கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 வருஷத்தில் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிகமான மின்மிகை மாநிலமாக அது மாற்றி காட்டுவார். எங்களுடைய அந்த கோரிக்கைகள்லாம் தீர்த்து வைப்பார் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய தொகுதி மக்கள் எங்களுக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். நாங்கள் வந்து வெறும் இந்த மனுக்களை அங்கே வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறோம். அதை தீர்த்து வைக்கிறது அதிகாரிகளாகிய நீங்கள் தான். அதற்கு எங்களுக்கு நீங்கள்லாம் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி எதுவும் இந்த கொரோனா காலத்திலேயும் அந்த பணியாற்றி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.